ஏஐ பபுள் ஏஐ பபுள் அப்படிங்கிறத ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஏஐ பபுள்னால் என்ன ஏன் இந்த ஏஐ பபிள் அப்படிங்கிறது வெடிச்சிரும் இல்லை டாட்நெட் மாதிரி ஒரு பெரும் பிரச்சனை உருவாக்கும் கிரிப்டோ கரன்சி மாதிரியோ அப்படி இல்லைனா கடைசியாக வந்த என்எஃப்டி மாதிரியோ ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன உண்மையிலேயே ஏஐ லாஸில் தான் போயிட்டுருக்கா இல்லை ஏஐ வந்து கொஞ்சம் அப்படியே பூமாய் வந்துட்டுருக்கா நமக்கான ஜாப் லாஸ் ஏஐ உருவாக்குதா நம்ம ப்ரொடக்டிவிட்டியை ஏஐ இன்க்ரீஸ் பண்ணுதா டிக்ரீஸ் பண்ணுதா பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஏஐ பபிள் பற்றியும் ஏஐனுடைய ஃபியூச்சரை பற்றிலாம் படிக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் ஏஐ பற்றிலாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு இரண்டு தினத்துக்கான ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத அவுட் ஸ்கில் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் விலை மதிப்பு இருக்கக்கூடிய இந்த இரண்டு தினத்துக்கான ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான் வர்ற சாட்டர்டே சண்டே பத்து மணிலேருந்து ஏழு மணி வரை இந்த டூ டேஸ் ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்க போகுது பதினாறு மணி நேரம் லைவ் இன்ட்ராக்டிவ் செஷனாக தான் இருக்க போகுது இந்த செஷனில் நம்ம என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் பர்ஸ்னல் ஏஐ டூல் கிட் வித்து டென் ப்ளஸ் டூல்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி ப்ராம்ப்ட் எஞ்சினியரிங்கில் நம்ம நம்மளை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அதே மாதிரி ஆட்டோமேட் ரெப்பிடேட்டிவ் டாஸ்க் அண்ட் அனலிஸ்ட் டேட்டா வித்தவுட் ரைட்டிங் சிங்கிள் லைன் ஆஃப் கோட் அப்படிங்கிறதும் கிரியேட் ப்ரொஃபஷ்னல் பிரசென்டேஷன்ஸ் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இன் மினிட்ஸ் அதெல்லாம் எப்படி ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும் என்பதும் ஏ ஏஜென்ட்ஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அதுக்கான பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் இதில் கற்றுக்கிட முடியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பயனாளர்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க நாற்பதுக்கும் அதிகமான நாடுகளை சார்ந்தவங்க இந்த மாதிரியான ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இன்வால்வ் ஆகிருக்காங்க சிம்பிளாக ஒரு உண்மையை சொல்லணும்னா இப்போ இந்த ஏ உலகத்தில் நம்ம ப்ரிப்பேர்டே ஆகாமல் இருந்தோம்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை அது ஒரு ஹியூஜ் ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த ஒரு செக்டாராக இருந்துக்கோங்க டெக்ஸ் செக்டாராக இருக்கட்டும் இல்லாட்டி ப்ரொடக்ஷன் செக்டாராக இருக்கட்டும் டீச்சிங் செக்டாராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே உங்கள் ஜாபுக்குள்ள ஏ இருக்கு இல்லை நீங்க ஜாப் பண்ணுறது ரிலேட்டடாக ஏயெலாம் இருக்குன்னா இந்த ஒரு டூ டேஸ் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கானது தான் சீட்ஸ்லாம் ரொம்பவே ரொம்ப தான் ரொம்பவே சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டே இருக்கு வேணுங்கிறவங்க உண்மையிலேயே அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் ஏஐ குறித்து ஏதாவது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா இது உங்களுக்கான தான் மேலும் விபரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டு டேட்டான இன்ஃபர்மேஷன் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஏஐ பபுள் அப்படின்னு சொல்லும்போது பயப்பட வேண்டிய தேவை கிடையாது நாம பயப்பட வேண்டிய தேவை கிடையாது ஆனால் இதில் யார் பயப்படணுன்னா ஒட்டுமொத்தமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் நல்லது நல்லா யோசிச்சு பாருங்களேன் சாட் ஜிபிடி ஃபோர் வந்தபோது எல்லாருமே அதை வரவேற்றார்கள் வேகமாக ஹிட் அடிச்சிச்சு சாட் ஜிபிடி ஃபைவ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க ஓபன்இஐ அப்படி ரிலீஸ் பண்ணும்போதே அதை ரோல் ஓவர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்தித்தாங்க மாதம் இரநூறு டாலர் அப்படிங்கிறத சாட் ஜிபிடி யூசர்ஸ் கொடுத்தாலுமே இல்லை அவ்வளோலாம் எங்களுக்கு பத்தாது ஒருவேளை மாதம் இரண்டாயிரம் டாலர் கொடுத்தாலுமே சாட் ஜிபிட்டினுடைய லாஸை எங்களால் சரிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஓபன்இஐ நிறுவனம் சொன்னாங்க ஜிபிடி ஃபைவ் அப்படிங்கிறது பெரிய அளவு மக்களை இம்பேக்ட் பண்ணும் ஒரு பிஹெச்டி லெவல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஜிபிடி ஃபைவ் அதை விட கூடுதலான இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடி ஃபைவிடம் இருக்கும் கோடிங்காக இருக்கட்டும் மேத்தமெட்டிக்கலாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சாட் ஜிபிடி ஃபைவ் செமையாக செஞ்சு முடிக்கும் இது எல்லாமே ஏஐ நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட ஹைப் அதுக்காக இது எதுவுமே சாட் ஜிபிடி ஃபைவ் செயலே அப்படின்னு கேட்டால் பாதி செஞ்சிச்சு ஆனால் மீதம் இருக்கும் செயல் அப்படிங்கிறது யூசர்ஸை பெருசாக கவரவில்லை குறிப்பாக இந்த சாட் ஜிபிடி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு ஏஜிஐ அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க கடைசியாக தான் புரிந்தது மக்களுக்கு சாட் ஜிபிடி ஃபோரை விட சாட் ஜிபிடி ஃபைவ் மேலே அவ்வளவு நம்பிக்கை வரல அவ்வளவு யூசர்ஸ் சாட் ஜிபிடி ஃபைவை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓப்பன் ஏஐனுடைய ஸ்கேம் தான் சாட் ஜிபிடி ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இதை நம்ம ஏஐ பபுள் அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டால் இல்லை இது ஏஐ ஃபெயிலியர் இது பபுள் கிடையாது அப்போ பபுள் அப்படிங்கிற அந்த வேர்டு எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவரையிலும் இந்த உலகத்தில் ஏற்பட்ட பபுள்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் டாட் காம் பபுள் அப்படிங்கிறது செகண்ட் ஒன் இரண்டாயிரத்தி எட்டில் ஏற்பட்ட கிரெடிட் க்ரன்ஷ் அப்படிங்கிறது மூணாவதா இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழில் ஏற்பட்ட க்ரிப்டோ கரன்சி பபுள் அப்படிங்கிறதும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்பட்ட கிரிப்டோ கரன்சி பபுள் அப்படிங்கிறதும் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த என்எஃப்டி பபுள் அப்படிங்கிறதும் தான் ஒரு பபுள் எப்படி உருவாகும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஒரு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒன்றிணைந்து இதுதான் வரும் தலைமுறையை காக்கப்போகிறது இதில் நிறைய ரிசர்ச்சை பண்ணுவோம் இதில் நிறைய லாபம் கிடைக்க போகுது இதுதான் நமக்கான எதிர்காலம் அப்படின்னு சொல்லி அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு அதில் லாபம் பார்ப்பதற்கான ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு கம்பெனி இப்படி வந்து நிறைய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஹயர் பண்ணுறாங்கங்கிற செய்தி இதெல்லாம் கேட்கும்போது நிறைய பேர் அதை பற்றி பார்க்க ஆரம்பிப்பாங்க நிறைய குட்டி குட்டி நிறுவனங்கள் இதையே நாம் செஞ்சால் என்ன அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு கட்டத்தில் இது எல்லாமே டேட்டா தானே இப்போ வாழக்கூடிய நம்ம இந்த வாழ்க்கை டேட்டா தான் இந்த டேட்டாவை எப்படி கூவி கூவி விற்பனையும் செய்ய முடியும் அதே மாதிரி கூவி கூவி அந்த டேட்டா விற்பனை செய்ய விடாமலும் தடுக்க முடியும் இது இரண்டையுமே பணக்காரர்கள் செய்வார்கள் ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த எஸ் அண்ட் பி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் இப்போது ரொம்ப பாசிட்டிவ் போகிறதுக்கான காரணம் என்ன நிறைய பேர் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நிறைய ப்ரைவேட் நிறுவனங்கள் அவங்களுடைய ரிசர்ச்சுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் காசை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஏதாவது ஒரு ஏஐ பைலட் வைத்து ஒரு நிறுவனம் பெரிய அளவில் லாபம் அடைந்து விட்டதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இதுவரையில் மத தகவலை கிடையவே கிடையாது சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஏ பைலட்டு ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இல்லை இன்னும் பல முக்கியமான கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் இவைகளால் என்ன பயன் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரியான இந்த இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதில் லாபம் பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு விதம் லாபம் பார்த்துட்டு போயிடுவாங்க அடுத்ததுக்கு அவங்க தாவிடுவாங்க இப்போவே நான் சொல்லிடுறேன் அடுத்ததுக்கு அதாவது அடுத்ததாக எந்த டெக்குக்கு இவங்க தாவ போகிறாங்க அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பற்றி பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாகவே நம்ம கேள்விப்பட்டு இருந்தாலும் இப்போது கூகுளாக இருக்கட்டும் மெட்டாவாக இருக்கட்டும் இன்னும் பல நிறுவனங்களாக இருக்கட்டும் ஈவன் எலஎன்மஸ்க அவர்களாக கூட இருக்கட்டும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கான சாஃப்ட்வேர் அதுக்கான ஹார்ட்வேர் இதுக்கான அந்த ஒரு செக்மெண்ட்டில் அப்படியே மாற ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஏஐ பபிள் வெடித்த பிறகு இவங்க எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல அவங்க அவங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணணும்ல அதுக்கான ஒரு இடமாக இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத போக போக நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க எம்ஐடி ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுகிறார்கள் அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் ஆஃப் ஏஐ பைலட்ஸ் டிட் இன் இன்க்ரீஸ் அ கம்பெனிஸ் ப்ராஃபிட் ஆர் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீத ஏஐ பைலட்ஸ் இந்த தொண்ணூற்றி அஞ்சு சதவீத பைலட் இல்லாட்டி இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நான் இங்கே சொல்கிறதுக்கான காரணம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏஐ ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே அவ்வளோவா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் கிடையாது ஒருவேளை அதை இன்னும் சரிபட செய்ய வேண்டிய தருணம் இருக்குது அதுக்கான நிறைய ஹார்ட்வேர்ஸாக இருக்கட்டும் இல்லை அதை சிம்பிளிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் அதை மாடலிங் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருடைய மனதில் எழ ஆரம்பித்திருக்கிறது அதனால் என்ன இப்போ ஃபேஸ்புக் மாதிரியான நிறுவனங்கள் அவங்களுக்கு தேவையில்லாத நிறைய பேரை வேலைக்கு கூப்பிட்டாங்க வாங்க ஏ என்ஜினியர்ஸ் நம்ம ஏ நிறைய செய்ய போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இப்போது அந்த டீம் எல்லாமே அவங்க வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸுக்கு திரும்ப இருக்காங்க இல்லை அவங்க லே ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க பாதிக்கும் அதிகமான பெரிய டெக் நிறுவனங்களில் லேஆஃபில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யாரை ஃபஸ்ட்டு லே ஆஃபை கட் பண்ணி விட்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி அதீத சம்பளத்துக்கு ரொம்ப அதீத புதிய டெக்னாலஜியை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஹையர் பண்ணாங்களோ அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரிசர்ச் அப்படிங்கிறவங்க அடுத்ததாக ஒரு விஷயத்தை வெளியிடுகிறார்கள் எழுபத்தி ஏழு சதவீத ஒர்க்கர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏ அப்படிங்கிறது அவங்களுடைய ஒர்க்ளோட இன்க்ரீஸ் பண்ணுது அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒர்க்லோட இன்க்ரீஸ் பண்ணுது ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணல சாட் ஜிபிடி ஃபைவ் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு இணையான கோடிங்கை உருவாக்கும் இதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த சாட் ஜிபிடி ஃபைவ் உருவாக்கக்கூடிய ஒரு கோடில் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை ஒரு யூஸர் கண்டுபிடிப்பதற்கு இல்லை ஒரு ஹியூமன் பீயிங் கண்டுபிடிக்கிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிட்டு தான் என்ன மாதிரியான டைம் எடுத்துக்கிடுதுன்னா அதே கோடிங்கை ஒரு யூசர் செஞ்சு அதை டீபக் பண்ணுறது அப்படிங்கிறத விட அதிக டைமை ஒரு யூசர் எடுத்துக்கொள்கிறார் ஸோ ஏயால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட் அப்படிங்கிறத ஒரு யூசர் அதை படித்து அதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் மிஸ்டேக்காக இருக்கட்டும் சின்டாக்ஸ் செமாண்டிக்ஸ் இஷ்யூ ஆகிருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சரிப்படுத்துவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது இந்த இடத்துல ஒரு யூசர்னுடைய ஒர்க்லோடு அதிகரிக்குது ஆனால் அதே நேரத்தில் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது அப்படிங்கிறது தான் அப்படின்னா நம்ம ஏஏ சார்ந்து இருக்கக்கூடாதான்னு கேட்டால் இந்த இடத்துல தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏஇ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களை நம்பி சார்ந்திருங்கள் என்பது தான் ஒரு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு தியரி அது எப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தேவையான இடத்துல ஏஐஏ பயன்படுத்துங்க எவ்வளவு குயிக்காக முடிக்க முடிகிற வேலையை உங்களால் முடியும்னா அதை முடிச்சுருங்க ரிப்பீட்டட் ஒர்க் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு டூலாக ஏஏ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை ரொம்ப லாங்கான ஒரு கோல் உங்கள் முன்னாடி இருக்குது அப்படின்னா அதை அண்ட் பண்ணி சின்னதாக நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கனெக்டராக மட்டும் ஏஐ டூல்ஸை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க இலேவிக்கி ஏஐ டூலால் நிறைய லாபம் கிடைக்க போகுது அதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல நான் முதலே சொன்ன மாதிரி கூவி கூவி விற்றாங்க ஏ ஆளாக இவ்வளோ பெனிஃபிட் இருக்க போகுது ஏ இவ்வளோ விஷயங்கள் செய்ய போகுது உங்கள் கம்பெனிக்கு ஏஐ இல்லையா உங்கள் நிறுவனத்துக்கு ஏஐனுடைய என்னுடைய சாட்போர்ட் இல்லையா உங்களுக்கு ஏஐ டூலை பற்றி தெரியாதா இப்படிங்கிறதுலாம் பல இடங்களில் விற்கப்பட்ட ஒரு சம்பவம் அப்போ இந்த விற்பனை அப்படிங்கிறது எப்போது மந்த நிலைமை அடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நிறுவனங்கள் இதில் வந்து ஓகே நமக்கும் ஒரு ஏஐ டூல் வேணும் நம்மளும் இந்த மாதிரி ஏஐ வச்சுட்டு நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க அந்த கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் திடீர்னு என்னவாகும் அப்படின்னு கேட்டால் அடுத்த ஒரு பெரும் பூம் வரும்போது இது எதுவுமே இல்லை அடுத்ததான் நாங்கள் வேறு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வெகு சில நபர்கள் மாறுவார்கள் அந்த நேரத்தில் தான் இது ஏஐ பபுளாக மாறும் ஸோ நீங்கள் இப்போது ஏஐ டூல்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம பேசிக்ஸாக இருக்கும் பேசிக்ஸ்னால் எல்லா விஷயங்களையும் பற்றி தெரிந்து கொள்கிறோம் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் சாரி ட்ரெண்டிங்கில் இருந்து எல்லாத்தையுமே நம்ம ஏஐயில் வழிதான் செஞ்சுட்ருக்கோம் ஆனால் இதெல்லாமே வந்து உங்களை பெரிய அளவில் பாதிக்காது நம்மளை பெரிய அளவில் பாதிக்காது இதையும் தாண்டி நான் ஒரு ஏ ப்ராம்பராக மாறி கம்ப்ளீட்டாக ஏ மட்டுமே நம்பி இந்த மாதிரி எடிட்டிங்லாம் செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா என்று கேட்டால் நாம் காசு கொடுத்து இங்கே அதிகமாக எதையுமே செய்யாமல் இருக்கும் ஆனால் நிறைய பேர் இந்த ஏயில காசு கொடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதில் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லும்போது இமேஜ் வீடியோ ஆடியோ இதெல்லாமே ஏஐ பக்காவாக செஞ்சுட்ருக்கு ஆனால் இதை செய்கிறதுக்கு மட்டும்தான் ஏஐ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பணும்னா பெரிய முட்டாள்தனம் மேத்தமேட்டிக்கல் சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஹார்ட்வேர் பற்றியான சில புரிதல்களாக இருக்கட்டும் அதை பற்றியான மிக முக்கியமான கோடிங் லெவலாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஏஐ இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்ருக்கு அது இல்லாமல் பல லாஜிக்கல் திங்கிங் கொஸ்டின்ஸ் இல்லை பெரிய அளவில் டேட்டாவை அவங்களுக்கு கொடுத்து அந்த ஏஐக்கு கொடுத்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் இது எல்லாமே இந்த ஹாலுசினேஷன் இல்லை அது ஹாலுசினேஷனை பக்காவாக நாங்கள் ஒமீட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி தானே ஜிபிடி ஃபைவை கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த ஹாலுசினேஷனை விட கூடுதலான பிரச்சனைகள் ஒருவேளை ஏஐயால் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத பலரும் நம்புறதுனால தான் ஏஐ பபிள் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு இந்த ஏஐ பபிள் வெடிக்கும் போது பெரிய அளவில் பணக்காரர்கள் அதிலிருந்து அடுத்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணுறாங்கன்னா அது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸாக தான் இருக்கும் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கான ஹார்ட்வேர்க்கு பிரச்சனை கிடையாது பட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்க்கான சாஃப்ட்வேர்க்கு நிறைய ஒரு ட்ரெண்டியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாட் இஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கான சாஃப்ட்வேர் அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அல்கோரிதம்ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோடிங்ஸோ எதையுமே நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஜீரோஸ் ஒன்ஸில் அவங்க ஒர்க் ஆகலை அது க்யூபிட்ஸில் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஏஐ படிங்க நம்மளாம் ரொம்ப பேசிக்ஸில் தான் இருக்கும் இன்னும் அதிகமாக படிங்க நமக்கு இந்த ஏஐ பபுள் அப்படிங்கிறது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது பட் வேர்ல்டு லெவலில் இதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய இல்லை இதில் ரொம்ப பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஆனால் பெரிய அளவில் ப்ரொடக்டிவிட்டியாக அவங்களால கன்வெர்ட் பண்ணாத பல நிறுவனங்கள் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குது ஏஐ பபுள்னால் இது தான் நம்ம லைஃப் அது எப்படி பாதிக்கப் போகுது அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இது உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லல பட் ஏதோ ஒரு தருணத்துல இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல வல்லுநர்களும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் நான் முதலே சொன்ன மாதிரி இரண்டு தினத்திற்கான ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சாட்டர்டே சண்டே பத்து மணிலேருந்து ஏழு மணி வரை இருக்க போகுது அப்போ ஏஐ பபுள்னால் என்ன தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதனுடைய சாஃப்ட்வேர் ப்ளஸ் இந்த ஏஐ பபிள் பற்றியான புரிதல்கள் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்